சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்பர், திருநாவுக்கரசர், சம்பந்தர் உள்ளிட்ட சிவனடியார்கள் பாடிய இந்த திருத்தலத்தில் பங்குனி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வடம்பிடித்தல் இன்று காலை நடந்தது. சிறப்பு பூஜைக்கு பிறகு ஆயிரக்கணக்கானோர் வடம்பிடிக்க திருத்தேரில் கபாலீஸ்வரர் பவனி வந்தார். திருத்தேரினை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர். இதேபோல் திருவான்மியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற மருந்தீஸ்வரர் ஆலயத்திலும் திருத்தேர் வடம்பிடித்த நிகழ்ச்சி காலை நடந்தது. 4 மாட வீதிகளில் பவனி வந்த திருத்தேரை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். திரிபுரி சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் திருக்கோவில்ல அதிகார நந்தி விசேஷமான நம்ம கோவிலுடைய இதுவே பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட பிரம்ம உற்சவம் இது. அஞ்சாம் நாள் திருவிழாவில் ரிஷப வாகனம் ரொம்ப விசேஷமானது. அடுத்தது 7ஆம் நாள் தேர் திருவிழா, அதிலும் பகவான் மருந்தீஸ்வரர் சந்திரசேகர் திரிபுரி சந்தி ரொம்ப விசேஷமான இதில் இருக்கிறாவா. அதெல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் விசேஷமாக இது பண்ணுறோம்.